அத்தியாயம் ஒன்று. விழியின் அழைப்பு. எக்ஸ்கியூஸ் மீ. போன வேற வீட்டில் வச்சுட்டேன். டைம் ஆச்சு, இப்போ என்ன பண்ணுறது? எங்க கொஞ்சம் ஸ்பெக்ட்ரம் ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக போங்க. தேங்க்ஸுங்க. என்னடா ப்ராஜெக்ட் என்னாச்சு? அது பைக் கொஞ்சம் ரிப்பேரு. சரி ஓகே, ப்ராஜெக்ட் எத்தனை மணிக்கு ஓகே ஆச்சு? கரெக்டாக 10:50 சைன் பண்ணிட்டோம். என்ன டைம் சொன்னேன்? 10:50. ஏன்டா? ஒன்றும் இல்லைடா. பார்க்க நல்ல பையனாக இருக்கானே. ஏ ஓ, இறங்குடா. அத்தியாயம் இரண்டு. மோதலின் திகைப்பு. டேய், என்னடா அப்படி பண்ணிட்டேன்? எங்க ஒண்ணு ஆவலையே. யோ, எங்க என்ன ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு லிஃப்ட் கொடுத்தீங்களே. இப்படி தெரிஞ்சிருந்தா உனக்கு லிஃப்டே கொடுத்துருக்க மாட்டேன். ஏங்க சாரிங்க, நீங்கள் தெரிஞ்சதா கொஞ்சம் மெதுவாக வந்திருப்பாங்க. இவங்ககிட்ட வண்டி சர்வீஸ் விட்றான்னு சொன்னால் கேட்கலங்க. ஏங்க, ஐ எம் ரியலி சாரி. ஏங்க 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 அத்தியாயம் மூன்று. அவளோட பொழுதுகளையே. அத்தியாயம் நான்கு. அவள் முகம் பார்த்து. சாரிங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். என்னங்க பேசவே மாட்டுறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், யுவர் ஆர்டர் ப்ளீஸ். மொஜிட்டோ. உங்களுக்கு மொஜிட்டோ ஓகே தானே? டூ மொஜிட்டோஸ். இப்போவே சொல்லிடலாமா? அப்புறங்க பேசவும் மாட்டுறீங்க, ஃபேஸ் கவர் கழட்டவும் மாட்டுறீங்க. பீவரேஜ் குடிக்கிறப்பாவது ஃபேஸ் கவர் கழட்டிங்களா எப்படி? நேரில் வந்தாலும் டெக்ஸ்ட்டு தானே சார்? யுவர் ஆர்டர். யா, தேங்க்யூ. இந்த கலாய்க்கிறவள தானே வேணாங்கிறது. If I remove my face cover, you will hate me. Serious ava? Dumb okay, but unga face ku enna chinu therinjikalama?
அத்தியாயம் 5 பிரிவின் கோபம். பிரேக்கப் பண்ணான்னு அப்போ எனக்கு தெரில. இன்னொரு தடவை அவளை பார்த்தா அவகிட்ட எப்படியா பேசி அவ கூட சேரலான்னு நினச்சேன். ஆனால் அவ சூசைட் அட்டம்ல இறந்துட்டாங்க நியூஸ் மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. சாரிங்க, என் கதையை சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அது ஆக்சுவலி உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணலான்னு வந்தேன். நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு எம்எல்ஏ ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும். சாரிங்க, இனிமேல் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏங்க ஏங்க, லைஃப்பில் எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படியே கிடைச்சாலும் அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமான்னு கேட்டால் என்கிட்ட பதில் இல்லை. அப்படி எனக்கு கிடைச்ச ஒரு புது சேஞ்சு தான் மித்ரா. அத்தியாயத்தின் நிறைவு. முன் கைகள் கோர்த்து